இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சார்ட்டிங், சரியா? இன்னொன்று சர்ச்சிங். சார்ட்டிங்னா என்னது? ஆர்டரிங். சார்ட்டிங் ஆர்டரிங் பண்ணுறது, ஜீரோஸ்லேருந்து ஒன்று இல்லைன்னா த்ரீ. சர்ச்சிங்னா என்ன? நைஸ், நீங்கள் சொன்னது சரியான பதில். சர்ச்சிங்னா என்ன? சம்திங் தேடுறது, அதை பற்றியாக தேடுறது. சரியா, இப்போ நம்ம இதான் பண்ண போகிறோம். சிஸ்டம் எப்படி பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியாது, நான் எப்படி பண்ண போகிறேன் இதை தான் நான் பார்க்க போகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நான் உங்ககிட்ட முதல்ல சர்ச்சிங் பண்ணுவோம், இல்லை சார்ட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. நான் உங்ககிட்ட ஒரு மூணு நம்பர் சொல்ல போகிறேன். இந்த மூணு நம்பரில் எது பெரிய நம்பருங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு தடவையும் நம்பரை எழுதிட்டு எழுதிட்டு அழிச்சிடும். பார்த்துட்டிங்களா? 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 எதுங்க பெரிய நம்பர்? அஞ்சு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? ஒவ்வொரு தடவை நீங்கள் எழுதும்போது பார்த்தேன், ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் எழுதின ஒரு நம்பர் எழுதுனீங்க, மூணு எழுதுனீங்க, சரி அதுதான் பெரிய நம்பர்னு நினச்சேன். அப்புறம் ரெண்டு எழுதுனீங்க, சரி அதை இது கூட கம்பேர் பண்ணால் அது இதை விட சின்னது, சரி. அப்புறம் இன்னொரு நம்பர் எழுதுனீங்க, சரி இது கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டை விடையுமே இதுதான் பெருசாக இருக்கு. அவ்வளோதாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் மைண்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து கொடுத்த நம்பர் இருக்குல்ல, கொடுத்த நம்பரை கொண்டு போய் இதுதான். இப்போ ஒருவேளை நான் ஒரே ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன்னா, ஒரே ஒரு நம்பர் சொல்லிட்டு அழிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? பெரிய நம்பர் எதுவும் கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? நம்பரை அதான் சொல்லியிருப்பீங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, முதல் தடவை கொடுத்த நம்பரை என் மைண்டில் மேக்ஸிமம் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டேன், மேக்ஸிமம் அப்படின்னு அந்த பாக்ஸில் மூணுன்னு தூக்கி போட்டுட்டேன். அடுத்த நம்பரை யூசர் சொன்னார், அவர் என்ன நம்பர் சொன்னார்? ரெண்டு. ரெண்டுன்னு சொன்னார். இப்போ முதல்ல யூசர் சொன்ன நம்பர் மூணு, அடுத்தது யூசர் சொன்ன நம்பர். முதல்ல இதை நான் எப்படி எழுதுறேன்னா, முதல்ல யூசர் கிட்ட ஒரு நம்பர் வாங்குறேன், அவர் என்ன சொன்னாலும் சரி அதை தூக்கி மேக்ஸ்ன்ற பாக்ஸ்ல தூக்கி போட்டுட்டேன். அப்புறமா திரும்பவும் யூசர் கிட்ட இன்னொரு நம்பர் வாங்குறேன், அந்த நம்பரையும் மேக்ஸ் நம்பரையும் கம்பேர் பண்றேன். ஒருவேளை ரெண்டாவது சொன்ன நம்பர் முதல்ல சொன்ன நம்பரை விட பெருசா இருந்திருந்ததுன்னா, மேக்ஸ் அதாவது இப்படி இருந்ததுன்னா, இப்படி இல்லை, ஒருவேளை அவர் ரெண்டாவது அவர் நம்பர் சொன்னார்ல அது மேக்ஸை விட பெருசா இருந்திருந்தால், இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒருவேளை ரெண்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக பன்னெண்டுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அது மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸ்ல தூக்கி பன்னெண்டுன்னு போட்டிருப்பீங்க, அதாவது கொடுத்த நம்பரை போட்டிருப்பீங்க. ஆனா அப்படி கொடுக்கல. திரும்பவும் என்ன பண்ணினீங்கன்னா, மூணாவது நம்பர் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க. நான் மூணாவது நம்பர் அஞ்சுன்னு சொன்னேன், கரெக்டா? மூணாவது நம்பர் அஞ்சுன்னு சொன்னேன். இதான் என்ன நடந்துச்சு, முதல்ல மூணுன்னு சொன்னேன், அந்த மூணை தூக்கி மேக்ஸில் போட்டுக்கிட்டீங்க. அடுத்தது நான் ரெண்டுன்னு சொன்னேன், கம்பேர் பண்ணீங்க, ஆனால் அப்படி நடக்கலை. அடுத்தது நான் அஞ்சுன்னு சொன்னேன், இதை கம்பேர் இதை திரும்பவும் நம்பரையும் மேக்ஸையும் கம்பேர் பண்ணினீங்க. கம்பேர் பண்ணி மேக்ஸுங்கிற பாக்ஸில் இப்போ இருக்கிற அஞ்சை தூக்கி போட்டுட்டீங்க. முதல் நம்பர் அப்படியே போட போறோம், மீதி நம்பர் கொடுக்க கொடுக்க இப்படி கம்பேர். அப்போ இந்த செட்டும் திரும்ப திரும்ப நடந்திருக்கா? இப்ப மூணு நம்பருக்கு இது ரெண்டு தடவை நடந்திருக்கு, அஞ்சு நம்பர் கொடுத்திருந்தா இது எத்தனை தடவை நடந்திருக்கும்? நாலு தடவை நடந்திருக்கும். முதல்ல கொடுத்தத மேக்ஸ்ன்னு போட்டிருப்பீங்க, அடுத்தது இப்படி போட்டிருப்பீங்க, அடுத்தது இப்படி போட்டிருப்பீங்க, சரியா? அப்ப திரும்ப திரும்ப ஒரு வேலை நடந்தாலே நம்ம எதுக்கு போயிடலாம்? லூப்பிங்க்கு போயிடலாம், அரையூருக்கு போயிடலாம், கரெக்டா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சர்ச்சிங். சர்ச்சிங்னா எப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் பெரிய நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுலேயே அதில் நம்ம தேடுற நம்பர் கண்டுபிடிக்கிறனாலும் நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எப்படி எழுதுறேன்னா, இன்டீஜர் அரே அப்படின்னு வாங்கிக்கிறேன். இன்டீஜர் அரே மூணு ரெண்டு அஞ்சு, இந்த லைன் புரியுதா? இப்படி அரே டிக்ளேர் பண்ணலாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா? அவ்வளோதான். வைல் எப்படி எழுதலாம்னா, மொத்த கவுண்ட் வச்சுக்கிடுறேன், இன்னொரு கவுண்ட் வச்சுக்கிடுறேன், கவுண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிடுறேன், சரியா? கவுண்டோட வேல்யூ ஜீரோ இல்லை கவுண்ட்
சரி கவுண்ட்னே வச்சுக்கணும் சரியா, எல்லாம் ஐன்னு வச்சுக்கிறேன், சுருக்கமாக வச்சுக்கிறதுனால ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். வைல் ஐ லெஸ் தேன் நம்பர் டாட் லென்த், இந்த லைன் புரியுதா? இந்த லைனுக்கு முன்னாடி இங்க இருக்கிறத எழுதி வச்சுக்கிறேன், இந்த ஒயிலுக்கு முன்னாடி இந்த லைன் அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். இன்டீஜர் மேக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு அதுல நம்பர் ஆஃப் ஐ, இந்த லைன் புரியுதா? மேக்ஸ்ல இப்ப என்ன வேல்யூ இருக்கு? ஐயோட வேல்யூ இருக்கா? நம்பர் ஆஃப் ஐ, நம்பர் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன? அந்த மூணு மூணு இருக்கு. இப்ப மேக்ஸ்ங்கிற பாக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? மூணு இருக்கு. நான் என்ன தெரியுமா பண்றேன், வைல் ஐ லெஸ் தேன் நம்பர் டாட் லென்த், கரெக்டா உள்ள வரேன். இப்போ ஐயை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இஃப் நம்பர் ஆஃப் ஐ இதே தான் கிரேட்டர் தேன் மேக்ஸ், அப்படி இருந்தால் மேக்ஸில் நம்பர் ஆஃப் ஐயை தூக்கி போட்டிருந்தேன் சொல்லுங்க. இந்த லூப்பை முடிச்சேன். இது புரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. முதல்ல இருந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோமோ? முதல்ல என்ன பண்ணிருக்கேன், மேக்ஸ்ல என்ன வேல்யூ தூக்கி போட்டிருக்கேன்? நம்பர் ஆஃப் ஐ. ஐயோட வேல்யூ என்ன? மூணு. ஐயோட வேல்யூ என்ன? ஜீரோ. ஜீரோ. நம்பர் ஆஃப் ஜீரோட வேல்யூ என்ன? மூணு. மூணு. இது பாக்ஸ் தானே? ஆமா சார். இப்போ ஐ ஈக்குவல் ஜீரோனா அது அதனுடைய எலமெண்ட்டை குறிக்கிறது. இப்படி தானே இருக்கு? ஆமா சார். இப்படி தானே இருக்கு? இது தானே ஜீரோ? ஜீரோ. ஒன் டூ, கரெக்டா? நம்பர் ஆஃப் ஜீரோ ஒன் டூ. ஓகே. நம்பர் ஆஃப் ஐனா என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஜீரோ. நம்பர் ஆஃப் ஜீரோவில் என்ன இருக்கு? த்ரீ இருக்கு. மூணு இருக்கு. அந்த மூணு மேக்ஸில் வந்து உட்காந்துருச்சு. இப்போ ஐயோட வேல்யூ என்ன? மூணு. ஐயோட வேல்யூ என்ன? ஜீரோ. நம்பர் ஆஃப் ஐ தான் மூணு. ஓகே சார். ஐயோட வேல்யூ ஜீரோ. ஜீரோ நம்பர் டாட் லென்த்தோட வேல்யூ என்ன? மூணு. மூணு. ஜீரோ லெஸ் தேன் மூணா? ஆமாம். உள்ளே வரேன். ஏன் இது உள்ளே வரேன்னா லென்த் வரைக்கும் எனக்கு ட்ராவல் பண்ணணும். ஜீரோ ஒன் டூ. இப்போ ஐயை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஐயோட வேல்யூ என்ன? ஐயோட வேல்யூ ஒன்று. நம்பர் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன? நம்பர் ஆஃப் ஒன்று. நம்பர் ஆஃப் ஒன்றில் என்ன இருக்கு? டூ இருக்கு. டூ இருக்கு. அப்போ டூ கிரேட்டர் தேன் மேக்ஸில் என்ன வேல்யூ இருக்கு? த்ரீ. த்ரீ. டூ கிரேட்டர் தேன் த்ரீயா? இல்லை சார். இல்லை. அப்போ உள்ளே போக வேண்டிய தேவையில்லை. இங்கே வந்துடும். திரும்ப மேலே போகுமா? கரெக்டா. இப்போ ஐயோட வேல்யூ என்ன? ஒன்று. ஒன்று. ஒன்று லெஸ் தேன் மூணா? உள்ளே வருவோமா? இப்போ ஐயோட வேல்யூ என்ன? டூன்னு. டூன்னு மாறிடுமா? நம்பர் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன? நம்பர் ஆஃப் டூ. நம்பர் ஆஃப் டூவோட வேல்யூ என்ன? அஞ்சு. அஞ்சுன்னு இருக்கும். அஞ்சு கிரேட்டர் தேன் மேக்ஸ் வேல்யூ என்ன? மூணு. அஞ்சு கிரேட்டர் தேன் மூணா? ஆமாம். உள்ளே வந்து மேக்ஸில் நம்பர் ஆஃப் டூவில் என்ன இருக்குது? அஞ்சு இருக்குது. அந்த அஞ்சை மேக்ஸில் அசைன் பண்ணிடுறேன். திரும்ப மேலே போகிறேன். இப்போ ஐயோட வேல்யூ என்ன? அப்படிங்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை விட நிறைய ஈஸியஸ்ட் ஃபார்ம் இருக்கு. நம்ம பார்த்திருக்கிறது ஈஸியான வழி இல்ல, சிம்பிளான வழி. ஏன் இது ஈஸியான வழி இல்லைன்னு சொல்றோம்னா, மூணு நம்பர் இருக்கு. எத்தனை கம்பாரிசன் போயிருக்கு? மூணு கம்பர். ரெண்டு. ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அடுத்த நம்பர், அடுத்த நம்பர் கூட. ஒரு கோடி பேர்ல ஒரு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வருது, நாடு முழுக்க 20 லட்சம் பேர் எழுதியிருக்கான், அதுல ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இல்லை அதுல யார் நிறைய மார்க் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அப்போ 20 லட்சம் பேருக்கு எவ்வளவு கம்பாரிசன் வரும்? 19,99,999 கம்பாரிசன் வரும். அடுத்த வருஷம் நீட் வந்து அவ்வளோ பெருசாக சொல்லுதானே. இது சரியா?
இது புரியுதா? இதை எழுதிக்கிடலாம், சரியா? இதை எழுதிக்கோங்க. அடுத்தது இதுலயே கிரேட்டஸ்ட் செகண்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம்.